வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது டிரான்ஸ்ஃபார்மரோட ஓப்பன் சர்க்யூட் டெஸ்ட்டு அல்லது நோ லோட் டெஸ்ட்டு, சரிங்களா? இப்போ நம்ம ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்குவோம். டிரான்ஸ்ஃபார்மர் நேம் பிளேட் பாருங்கள், 33 kV/440 V, 1000 kVA, எல்வி சைடில் 1312 ஆம்ப்ஸு. சரி, இப்போ ஹெச்வி சைடு, இது எல்வி சைடு. ஹெச்வி சைடை ஓப்பனில் வச்சுக்கணும். எல்வி சைடில் ஒரு ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரை கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் கனெக்ட் பண்ணிக்கிட்டு அதில் ஒரு வோல்ட் மீட்ரு, ஒரு வாட் மீட்ரு, ஒரு அம்மீட்டரையும் கனெக்ட் பண்ணிக்கிறோம், சரிங்களா? ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் வழியாக எல்வி வைண்டிங்கில் வோல்டேஜை இன்ஜெக்ட் பண்ணோம். RYB 3க்கு வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணுறோம், சரிங்களா? இப்போ எவ்வளோ வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணோம்னா, எல்வி வைண்டிங்கோட எல்வி சைடோட ரேட்டட் வோல்டேஜ் 440 வோல்ட். பாருங்கள், ரேட்டட் வோல்டேஜ் 440 வோல்ட் நம்ம அந்த ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் வழியாக நம்ம இன்ஜெக்ட் பண்ணுறோம், சரிங்களா? இப்போ நான் இன்ஜெக்ட் பண்ணிட்டேன், எனக்கு இதில் வந்து வோல்ட் மீட்டரில் 440 வோல்ட் வந்துருச்சு. ஸோ இந்த ஆட்டோ டிரான்ஸ்ஃபாரை நான் இப்போ ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், வோல்ட் மீட்டர் ரீடிங் நோட் பண்ணிக்கிட்டேன், வாட் மீட்டர் ரீடிங் நோட் பண்ணிக்கிட்டேன், அம்மீட்டர் ரீடிங் நோட் பண்ணிட்டேன். சரிங்க, பாருங்கள், அம்மீட்டர் ரீடிங் எனக்கு வந்து 2.3 ஆம்ப்ஸ் வருது, வோல்ட் மீட்டர் ரீடிங்கு 440 வோல்ட் வருது, வாட் மீட்டர் ரீடிங் 1010 வாட்ஸ் வந்துருச்சு. சரி, இந்த அம்மீட்டர் ரீடிங் எதுனா 2.3 ஆம்ப்ஸ் வந்துருக்குங்களா, இதுதான் வந்து டிரான்ஸ்ஃபார்மரோட நோ லோடு கரண்ட். நார்மலாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை சார்ஜ் பண்ணாவே அதில் மினிமம் ஒரு ஆம்ப்ஸ் வரும், அதுதான் நோ லோடு கரண்ட்டு, சரிங்களா? அந்த நோ லோடு கரண்ட் நார்மலாகவே அந்த ரேட்டட் டிரான்ஸ்ஃபார்மர் ரேட்டட் கரண்ட்லேருந்து 0.1%லேருந்து 2.5%க்குள்ளே தான் இருக்கும் நார்மலாகவே, சரிங்களா? சரி, இந்த வோல்ட் மீட்ரு நார்மல் ரேட்டட் வோல்டேஜ், இந்த வாட் மீட்டருக்குலாம் 1010 வாட்ஸு, இதுதான் நம்ம டிரான்ஸ்ஃபார்மரோட கோர் லாஸ், சரிங்களா? டிரான்ஸ்ஃபார்மரோட கோர் லாஸ் தான் இந்த வாட் மீட்டர் ரீடிங்க, அவ்வளோதான். இது வந்து இந்த கோர் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, டிரான்ஸ்ஃபார்மரோட இன்புட் வோல்டேஜை பேஸ் பண்ணி தான் அந்த கோர் லாஸ் இருக்கும், சரிங்களா? அந்த கோர் லாஸ் எப்பயுமே ஃபிக்ஸ்டு தான், வேரியபிளே கிடையாது. காரணம் என்ன, டிரான்ஸ்ஃபார்மர் இன்புட் வோல்டேஜ் வருது இல்லைங்களா, அது நார்மலாக ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும், கொஞ்சம் தான் வேறுபடும், பெருசாக வேறுபடாது, ஒரு 5 வோல்ட் 7 வோல்ட் அப்படி தான் வேறுபடும், ரொம்ப ஃப்ளக்சுவேஷன் இருக்காது, நார்மலாகவே அவ்வளோ வேறுபடும். அதனால் கோர் லாஸு ஃபிக்ஸ்டு தான், அது என்ன பர்சன்டேஜ் லோடாக இருந்தாலும் சரி, கோர் லாஸு 50% லோடாக இருந்தாலும் சரி, 100% லோடாக இருந்தாலும் சரி, 30% லோடாக இருந்தாலும் சரி, அந்த கோர் லாஸு ஒன்ஸு நம்ம கால்குலேட் பண்ணிவிட்டால் அதுதான் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் டிசைனிங்கில் எவ்வளோ வருதோ அதுதான் கடைசி வரைக்கும் அந்த கோர் லாஸ், அது வந்து ஃபிக்ஸ்டபிள் தான், வேரியபிள் கிடையாது, சரிங்களா? அவ்வளோதான். இதில் கோர் லாஸில் ரெண்டு இருக்குது, எடி கரண்ட் லாஸ், ஹைட்ராலிசிஸ், எடி கரண்ட் லாஸ் அண்டு ஹைட்ராலிசிஸ் லாஸ், இந்த ரெண்டு லாஸு சேர்ந்து தான் இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட கோர் லாஸ் வரும், சரிங்களா? இதுதான் இப்போ டிரான்ஸ்ஃபார்மரோட கோர் லாஸ் எவ்வளோ வருது, 1010 வாட்ஸ் வருது, அவ்வளோதாங்க. இதுதான் டிரான்ஸ்ஃபார்மரோட ஓப்பன் சர்க்யூட் டெஸ்ட்டு அல்லது நோ லோட் டெஸ்ட்டுங்களாம், சரிங்களா? இப்போ உங்களுக்கு லாஸ்ட்டாக ஒரு சந்தேகம் வரும், ஏன் எல்வி வைண்டிங்கில் இப்போ வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணுறோம், ஹெச்வி வைண்டிங்கில் இன்ஜெக்ட் பண்ணக்கூடாதா அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரும். ஹெச்வி வைண்டிங்கில் இன்ஜெக்ட் பண்ணலாம், ஹெச்வி வைண்டிங் இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு எல்வி வைண்டிங்கில் ஓப்பன் வச்சு பண்ணலாம். பட் ஹெச்வி வைண்டிங் எவ்வளோ, ஹெச்வி சைடு எவ்வளோ வருது பாருங்கள், 33 kVA. ஸோ 33 kVA வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணோம், ஸோ தேவையில்லாத ஒரு ரிஸ்க்கு. ஸோ அதனால் எல்விங்கும் போது 440 வோல்ட்டு தான், ஸோ ஈஸியாக போய்டும் நமக்கு. 440 வோல்ட் இன்ஜெக்ட் பண்ணுறது நமக்கு வெரி வெரி ஈஸி, அதனால தான் நம்ம பண்ணுறோம். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் ஓப்பன் சர்க்யூட் டெஸ்ட் எதுக்கு பண்ணுறோம்னா, டிரான்ஸ்ஃபார்மரோட கோர் லாஸ் கண்டுபிடிக்க மட்டும்தான், சரிங்களா? கோர் லாஸ் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.